வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. வாராகி தேவி வழிபாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். உப்பு ஜாடிக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனும் தீரும், செல்வம் சேரும், பணம் பல மடங்கு பெருகும். திருமாலின் அம்சமான வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுறவங்க செய்ய வேண்டிய சூட்சும முறைகளையும் ஆன்மீக பரிகாரங்களையும் ஆன்மீக தகவல்களையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறிமுறைகளையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சூட்சமங்களையும் நம்மளுடைய புதிய சேனலான மகா பெரியவா சொன்னது. அவர் நமக்கு உரைத்த அருளுரைகளையும் உபதேசங்களையும் அந்த சேனலை பதிவு செய்துட்ருக்கிறேன். அதில் நான் போடக்கூடிய ஆடியோட லிங்க்கு இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நேரம் கிடைக்கும் போது போய் அதையும் பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆதி தமிழ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஆதரவை போல் அந்த புதிய சேனலுக்கும் கொடுங்க. உங்களுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஆன்மீக சூட்சமங்கள் அந்த சேனலையும் தொடர்ந்து வர இருக்குது. உப்பு ஜாடிக்குள்ளே இந்த பொருளை காலையில் எந்திரிச்ச உடனே, குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வெளியில் செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் நல்லது. பணம் வந்து போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எப்பவும் சொல்கிறதாங்க, முயற்சி மிக மிக இன்றியமையாதது. கடவுளின் பக்தி, முயற்சி, நம்பிக்கை, இது மூணும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வெற்றி உங்களுக்கு மிக ஈஸியாக கிடைக்கும். வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க காலையில் எழுந்து பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றணும். பூஜை அறையில் நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டு குத்து விளக்கில் தீபம் ஏற்றினாலும் சரி, ஏற்றி வைத்துட்டு இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களே, இது பேர் வந்து ஜாதிக்காய். ஒரே ஒரு ஜாதிக்காயை எடுத்து ஒரு சிறிய துணியில் கட்டி வாராகிதை முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, உங்களுக்கு தெரிந்த வாராகிதை மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை எடுத்து கொண்டு போய் உப்பு ஜாடிக்குள்ளே அடியில் வச்சு, அது மேலே உப்பு போட்டாலும் சரி, அல்லது அதாவது மேலே தெரியக்கூடாது, இல்லை நீங்கள் அப்படியே கூட ஜாதிக்காயை கட்டி மூட்டை கட்டி வைக்கணும்னு கூட இல்லை, முழுசாகவே கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் தூள் பண்ணி கூட சின்னதாக மூட்டை கட்டி உப்புக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உப்பு தீரும்போது நீங்கள் அந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கிற வீட்டை தூபம் போடுவோம் இல்லையா, வீட்டை சுற்றி தூபம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நலன்களும் கிடைக்கிறதுக்கு இதை வந்து பூஜை பொருளில் ஜாதிக்காய் யூஸ் பண்ணாங்க. இப்போவுமே கலசத்துலலாம் ஜாதிக்காய் போட்டால் அவ்வளோ சிறப்பு, பண புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு, பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துலலாம் இந்த ஜாதிக்காய் இதை மாதிரி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு வராது, நகை கண்டிப்பாக அடமானத்துக்கு போகாது, உங்கள் கையிலேயே இருக்கும். திருமாலின் அம்சமான வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இதை மாதிரி சின்ன சின்ன சூட்சம பரிகாரங்களை தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வராது. எந்த விஷயத்தையும் செய்யணுன்னாலும் வாராகிதையோட அருள் ரொம்ப முக்கியம். வாராகிதை மனதார வழிபட்டு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.